அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க, முலாம்பழம் கேசரி. இந்த சம்மர் சீசனில் நமக்கு முலாம்பழம் நிறையாவே கிடைக்குங்க. ரொம்ப ஈஸியாகவே இதை இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முலாம்பழம் கேசரி செய்கிறதுக்கு நான் ஒரு முழு முலாம்பழம் எடுத்திருக்கேன். ஆனால் நமக்கு முழு முலாம்பழம் தேவையில்லைங்க, அரைப்பழமே போதும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த பழமாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பழுத்திருக்குன்னு பாருங்கள். இந்த சம்மர் சீசனில் இந்த பழம் ரொம்ப ரொம்ப நிறையாவே கிடைக்கும். வாங்கி நம்ம ஜூஸ் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கேசரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ எல்லா விதையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதே ஸ்பூனை வச்சு பழத்தை வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கத்தியை வச்செல்லாம் கட் பண்ண வேணாங்க, நமக்கு நிறையா வேஸ்ட் ஆயிரும். ரொம்ப ஈஸியாகவே ஸ்பூனை வச்சு இதே மாதிரியே எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இது எல்லாமே இப்படியே எடுத்துடலாம். இப்போது எல்லாமே நல்லா எடுத்துட்டேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே வந்துடுங்க. எடுத்தாச்சு. இப்போது இதை தண்ணி சேர்க்காமல் மிக்சி ஜாரில் அப்படியே அரைச்சிக்குங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், இதில் தண்ணி இருக்கும். இப்போது மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அடுத்து நம்ம கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துடலாம். நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சையை சேர்த்துருங்க. முந்திரி திராட்சை நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு நெய்யிலே நல்லா வறுத்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கை விடாமல் கிளறிக்கோங்க, இல்லைன்னா ரவை கருகிரும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க, உதிரி உதிரியாக வரணும். இப்போது ரவை நல்லாவே வறுபட்டுருச்சுங்க, வாசம் நல்லா வந்துருச்சு. அதில் 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கப் தண்ணி கம்மி பண்ணியிருக்கேங்க, நமக்கு முலாம்பழத்தில் தண்ணி இருக்கும், அதனால் நான் 1/2 கப் தண்ணி கம்மி பண்ணியிருக்கேன். 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கோங்க, கட்டி பற்றாமல் கிளறிக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு, ரவையும் வெந்திருக்கு. அதில் நம்ம அடித்து வச்ச முலாம்பழம் ஜூஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாமே இது மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போது எல்லாமே நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கைவிடாமல் கிளறுங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து கெட்டியாயிருச்சு. அடுத்து 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு சுகருக்கு தகுந்த மாதிரி, உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாமே ஒன்று சேர்ந்து கிளறி விடுங்க. சர்க்கரை 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை கூட எடுக்கலாங்க. எனக்கு 1 கப் சர்க்கரையே கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரணும், அது வரைக்கும் கை விடாமல் கிளறிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போது சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துட்டுருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி அதை சேர்த்துக்கிறேன்.
நல்லா வாசமாக இருக்கும். ஃபுட் கலர் எதுவுமே தேவையில்லைங்க, இதில் இருக்கிற கலரே நமக்கு போதும். அப்படி ஒருவேளை ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணலை. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணுங்க, அது வரைக்கும் கை விடாமல் கிளறிக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாகி வந்துடுச்சுங்க. இதில் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுருங்க. நெய் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருங்க. நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க. எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான வேலை தான். சம்மர் சீசனில் கிடைக்கிற இந்த மாதிரி மஸ்க் மேலன், வாட்டர் மேலன்லாம் வச்சு ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி செய்யலாங்க. அவ்வளோதான். இப்போது லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச முந்திரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போது சேவ் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.